வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் தொடர்ந்து க்ரீன் அண்ட் டெக் தமிழ் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, முதல்ல இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். நம்ம சேனல் வீடியோக்குள்ளே நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோமோ அது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். இன்றைக்கு வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் பெண்கள் கணவர் பெயருடன் கூடிய ஜாதி சான்றிதழ் வழங்கினால் ஏற்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்கள் ஜாதி சான்றிதழ் பொறுத்தவரை பழைய அட்டை வடிவிலே ஜாதி சான்றிதழ் இருந்தால் போதுமானது. தற்போது வழங்கப்படும் ஆன்லைன் வழி சான்றிதழும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்லைன் சான்றிதழ் வைத்துள்ளோர் அட்டை வடிவிலான சான்றிதழ் பெற வேண்டியதில்லை. ஜாதி சான்றிதழில் கணவர் பெயர் அல்லது கணவர் சார்ந்த ஜாதி பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படாது. பெற்றோர் கலப்பு திருமணம் செய்திருந்தால் தந்தை அல்லது தாய் சார்ந்த ஜாதி பெயரில் ஜாதி சான்றிதழ் பெறலாம். ஜாதி சான்றிதழில் தந்தை பெயர் திருத்தப்பட்டு இருந்தால் பெயர் மாற்றம் குறித்து அரசிதழ் பதிவின் அடிப்படையில் ஏற்கப்படும். ஏற்கனவே வைத்திருந்த ஜாதி சான்றிதழ் தொலைந்து புதிய ஜாதி சான்றிதழ் பெற்றிருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெண் தேர்வர்களில் பலர் திருமணமானவராக இருந்தால் அவர்களுக்கு சில இடங்களில் கணவர் பெயருடன் ஜாதி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அவர்கள் டிஎன்பிஎஸ்சி பணிக்கு தேர்வு செய்யப்பட்டால் தந்தை பெயர் இல்லாமல் கணவர் பெயர் உள்ள ஜாதி சான்றிதழ்கள் இடஒதுக்கீடு முறைக்கு ஏற்கப்படுவதில்லை. எனவே ஜாதி சான்றிதழ்க்கு விண்ணப்பிக்கும் திருமணமான பெண்கள் அவர்களின் தந்தை பெயருடன் சேர்த்து சான்றிதழ் வழங்குமாறு வருவாய்த்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நியூஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திருமணமான பெண்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு விண்ணப்பிக்கும் போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அந்த ஜாதி சான்றிதழ்ல கணவரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தாலோ இல்ல கணவரின் முதல் எழுத்து, அதாவது இந்த பெண்ணுடைய இனிஷியல் வந்து கணவரது வந்து குறிப்பிட்டிருந்தாலோ, இந்த பெண்ணுடைய ஜாதி சான்றிதழ்ல அவங்களுடைய கணவருடைய ஜாதியை குறிப்பிட்டு இந்த ஜாதி சான்றிதழ் வாங்கியிருந்தாலோ அது வந்து செல்லாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போதுமான வரைக்கும் இந்த ஜாதி சான்றிதழ் வந்து முன்பு அளித்திருந்த அந்த கார்டு வடிவிலான ஜாதி சான்றிதழ் இருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, என்கிட்ட புதுசாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய அந்த ஜாதி சான்றிதழ் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை வந்து நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி இப்போ ஆன்லைனில் வாங்கின ஜாதி சான்றிதழ் தான் இருக்குது, நான் கார்டு டைப்பில் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாங்க தேவையில்ல, உங்ககிட்ட ஆன்லைனில் வாங்கின அந்த ஜாதி சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் போதும், கார்டு டைப்பில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய அப்பா பேர் கொடுத்துருந்து உங்களுடைய அப்பா பேர் அதுக்கப்புறமா கெசட்டில் மாற்றிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் இருந்ததுன்னா போதும், நாங்கள் அதை வந்து ஏற்றுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கொடுத்துக்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தொலைஞ்சு போயிருந்து நீங்கள் புது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வழியில் ஜாதி சான்றிதழ் விண்ணப்பித்து பெறும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவர் பெயர் குறிப்பிடாமல் உங்களுடைய தந்தை பெயரை குறிப்பிட்டு தான் ஜாதி சான்றிதழ் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வருவாய்த்துறைக்கும் திருமணமான பெண்களுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் வழங்கும் போது அவங்களுடைய தந்தை பெயர் குறிப்பிட்டு தான் ஜாதி சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு வருவாய்த்துறைக்கிட்டையும் கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக டிஎன்பிஎஸ்சி வந்து திருமணமான பெண்கள் வந்து அவங்களுடைய கணவர் பெயரையோ இல்லை கணவருடைய இனிஷியல் இருக்கிற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 10th, 12th, டிகிரி இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய இனிஷியல் தான் இருக்கும். ஏன்னா அது பள்ளி பருவம், நம்ம பள்ளி பருவம் வரைக்கும் நம்ம அப்பாவுடைய இனிஷியலை தான் வந்து பயன்படுத்திட்டு வந்திருப்போம். பெயர் சிக்னேச்சர் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய இனிஷியலை தான் வந்து பயன்படுத்திட்டு வந்திருப்போம். ஆனால் திருமணமான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவருடைய பேரில் வர அந்த முதல் எழுத்தை வந்து இனிஷியலாக அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கூட அவங்க பேருக்கு பின்னாடி அவங்களுடைய கணவர் பெயரை முதல் எழுத்தாக வந்து போட்டிருப்பாங்க. இப்படி 10th, 12th, டிகிரி எல்லாத்துலேயும் வந்து சேமாக அப்பா பேர் வரத்தனால, அப்பாவுடைய இனிஷியல் வந்து வரத்தனால, இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து மாறத்தனாலையும் எதனா தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுக்காக டிஎன்பிஎஸ்சி இதுமாரி வந்து முடிவு எடுத்துருக்கலாம். எல்லாத்திலும் சேமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முடிவை வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் எந்த இனிஷியலை பயன்படுத்தணும், அதாவது சிக்னேச்சர் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம், கணவரோடைய இனிஷியலும் போடலாம், நீங்கள் தந்தையோடைய இனிஷியலும் வந்து போடலாம், பட் எல்லா இடத்துலையும் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் டிஎன்பிஎஸ்சி வந்து இதுமாரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க.
திருமணமான பெண்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் யாருன்னா விண்ணப்பிக்கும் போது கணவர் பெயர் இருக்கக்கூடிய அல்லது கணவரின் முதல் எழுத்து அதாவது கணவர் இனிஷியல் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புதிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியோ இல்லை ஆல்ரெடி நீங்கள் கார்ட் டைப்பில் உங்களுடைய அப்பா பேர் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே அப்ளிகேஷன் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் விவரங்களை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்பா பேரில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், இது வரைக்கும் நான் என்னுடைய கணவர் பேரில் இருக்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க உடனே நீங்கள் ஆன்லைனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் விண்ணப்பிச்சு அதை வந்து உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷனில் அப்டேட் பண்ணிவிடுங்க, அதுதான் வந்து நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக திருமணமான பெண்கள் யாரா டிஎன்பிஎஸ்சியில் விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குனா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் குரூப்பில் கேளுங்கள், டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.